நினிவேலே வயிறப்படி அதினும் சூலே வரும் என்றே எனதுளமஞ்சுது நன்றே சொலில் என் வஞ்சகம் இல்லை கிழவன் சொல்வினை காரர் கேட்காதென்றாலும் கண்ணானே இல்லை கிழவன் என்றாலும் கண்ணா சில வார்த்தைகள் அவர் அந்த வீணைக்காரன் சொல்றது யாரும் அந்த காலத்து தம்புரா பேசுற இடங்களில் தம்புரா வச்சுட்டு போனா ரயில்ல கேட்பாங்க இந்த வீணை எப்படி வாசிப்பீங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சில பாமர மக்களுக்கெல்லாம் அது வீணையா அல்லது தம்புராவான்னே தெரியாது. ஆனால் அந்த தம்புரா போண்டு ஒரு ஸ்ட்ரிங்ஸ் அமைச்ச வாத்தியத்தை இசைத்து கொண்டு நல்ல செய்திகளை கூறிக்கொண்டு பிச்சை எடுக்கிறதுக்காக சில பேர் அந்த காலத்தில் இப்படி வீடு வீடாக வந்துட்டு இருப்பாங்க. அதுபோன்ற ஒரு தகவல்கள் எல்லாம் அதாவது பழமொழியெல்லாம் பலது அதுலேருந்து எடுக்கலாம். அவர் வந்து கையாண்டது எல்லா விதமான தகவல்களையும் ஒரு அற்புதமான படைப்புகளாக இந்த காவடி சிந்தன்ற 24 பாட்டிலையும் கொடுத்துட்டு பகவான் வந்து நல்ல பெரிய பெரிய கலைஞர்களுக்கெல்லாம் ஆயுள் ரொம்ப கொடுக்கறது இல்லை. மகாகவி பாரதியார் மாதிரி என்னமோ சீக்கிரம் இறைவன் அவரை கூப்பிட்டுட்டார், நிறைய ஏதாவது பண்ணிட்டார், என்ன பண்ணுறதுன்னு மிக சின்ன வயதிலே அவர் அழிச்சுட்டார். ஒரு அற்புதமான ஒரு கலைஞர், அவருடைய ஒரு அற்புதமான அது அண்ணாமலை ரெட்டியார்லாம் கிளாசிக்கலுக்குள்ளே வராதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்காகவே பண்ணி வச்ச பாட்டு மாதிரி ஒன்று பண்ணி வச்சார். மஞ்சு நீ கர்வந்தள மின்னே, மஞ்சு நீ கர்வந்தள மின்னே, மஞ்சு நீ கர்வந்தள மின்னே, சிதம் ஸ்ரீ பரிசாதனத்தில் வாழ் புண்ணே சதளங்கள் சத சிதம் செய் வரிசாதனத்தில் சததளங்கள் விகச்சிதம் செய் வரிசாதனத்தில் சததளங்கள் விகச்சிதம் செய் வரிசாதனத்தில் வாழ்வும் சதளங்கள் விகச்சிதம் செய்வாரி சாயதனதில் வாழ்வுண்ணே செய்ய வண்ணமே ஒளிர் சூழ்நமே நடையம்
முன்னமே இடை பின்னமே வர வந்ததன மரபஞ்சியே அதி பிறவதுடன் உரைக்கும் வார்த்தையை கேளாசை மிஞ்சியே விருப்பத்துடன் உரைக்கும் வார்த்தையை கேளாசை மிஞ்சி பல சரணங்கள் அதில் இருக்கு. அண்ணாமலை ரெட்டியார் அவருடைய காவடி சிந்தருக்கு பிறகு பலவிதமான அற்புதமான அவருடைய நடையை ஒத்து அவருடைய அற்புதமான வரிகளை ஒத்து பலரும் அந்த போன்ற உருப்படிகளை செய்ய ஆசைப்பட்டார்கள். அதில் மிக முக்கியமானவர் யாருன்னா பெரியசாமி துரன் ஐயா அவர்கள். அவர்கள் முருகன் மேலே மட்டுமல்ல ஐயப்பன் மேலே ஒரு காவடி சிந்து பண்ணார். ஏன்னா அண்ணாமலையார் தான் மட்டுமல்ல பலரையும் உருவாக்குவதற்கு அந்த காவடி சிந்தலை கொண்டு வர அந்த எண்ணங்களை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான புனிதர் என்பதற்காக இது பெரியசாமி தூரன் அவர்களுடையது காவடி சிந்தது. அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மேலில் நிற்போன், அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மேலில் நிற்போன், ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன் அசுரதம் வென்ற வடிவேலு. அமுதமென்னும் தமிழில் வாடிடும் அந்த வாழவி கருணை செய்தவன் அருணுகந்த உருவா முயற்சியலன் என்றும் அருணுகந்தே காக்கும் மனுகோலன். குழந்தையாக குமரனாக கொவ்வநாடை துறவியாக குழந்தையாக குமரனாக உப்பநாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுமாய வினைகள் யாவுமெல்வேன். இந்த குவலயத்திலும் கலியுகம் பெரும் வரதநாதிகளோளும் குவலயத்திலும் கலியுகம் பெரும் வரதநாதிகளோ கும்பீட்டெந்தம் பிணிகள் நீங்கள் உள்ள குமுறலோய் நே நல்வழி நான் செல்வேன். நீல மயில் மீதில் ஏறி நீல மயில் மீதில் ஏறி நீல மயில் மீதிலேறி நிலவையில் மீறில் ஏறி பாவீனம் கூடியில் தோன்றும் நிமழ நாம் குழந்தை குமரே சொல்லுய
செய்ய நித்தில பும்புருவல் வள்ளி நேசன் அவன் நின்னிலம் தனில் அன்பு செய்திடும் அடிய யாரையும் காத்து நின்றிடும் நின்னிலம் தனில் அன்பு செய்திடும் அடிய யாரையும் காத்து நின்றிடும் நித்திய ஜோதி வடிவா பிரகாசன் தூரன் நெஞ்சில் நீங்காங்கேவாசன் அழகு தெய்வமாகவன் பழனி மலை மீதில் நிற்போம் ஆதிசக்தி அன்னை தந்த பாலோடன் அசுரனம் வடிவேனம் அவன் அசுரனம் வென்ற வடிவேலன் அவன் அசுரனம் வென்ற வடிவேலன் மயிலன் குமரேசன் அழகேசன் மயில்வீரன் குமரேசன் அண்ணாமலை ரெட்டியாருக்கு பிறகு அவருக்கு ஒரு அற்புதமான ஜமீன்தார் அமைஞ்சார். அதுபோல் பல கலைஞர்களுக்கும் கிடைத்தார்கள் ஒரு காலகட்டத்தில். அதுபோன்று வந்த வழக்கு பாடல்களில் ஒன்று இது. இதற்கெல்லாம் மூலமே அண்ணாமலை ரெட்டியார் என்பதற்காக இந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். தானேறு மயிலாடதனை வேலும் தானாட தமிழ் கூறும் மூல முதலே தானேறு மயிலாடதனி வேலும் தானாட தமிழ் கூறும் மூல முதலே தளராத மதியோடு சரியாத நிதி கூட்டி தர வேணும் கோடி நலமே தளராத மதியோடு சரியாத நிதி கூட்டி தர வேணும் கோடி நலமே உனோடு உயிராகி உணர்வாகி உலகாலும் பாதமின்மையிதமே உறவாடும் தேவானே குறமாது நுடனாக ஓடோதி வருகனிதமே உறவாடும் தேவானே குறமாது நுடனாக ஓடோடி வருகனிதமே மின்னாகி நிலவாகி வெயிலாகி மழையாகி விருந்தோடு ஆடும் அழகே மின்னாகி நிலவாகி மழையாகி விருந்தோடு ஆடுமழகே விதியாகி மதியாகி விருந்தாகி மருந்தாகி வினையோட வைத்த குமரா மண்ணாகி நதியாகி விதையாகி பயிராகி வளங்கூட செய்யும் அரசே மலையாகி கடலாகி மலராகி மனமாகி வடிவாகி நின்ற குமரா மலையாகி கடலாகி மலராகி மனமாகி வடிவாகி நின்ற குமரா வடிவாகி நின்ற குமரா வடிவாகி நின்ற குமரா இது போன்ற பல இந்த கிராமிய மனம் கமிழக்கூடிய இந்த காவடி சந்தெல்லாம் வந்ததுன்னா அதற்கு காரணமே அண்ணாமலை ரெட்டியார் தான். அவருடைய இறுதி காலத்தில் வாழ்ந்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அதாவது அண்ணாமலை ரெட்டியாருடைய இறுதி காலத்தில் இவர் சிறிய வயதாக இருந்திருக்கக்கூடும். பல கன்னிகளை எல்லாம் செஞ்சிருக்கிறார் பாரதியார். ஆனால் அவருக்கும் ஒரு பெரிய ஒரு ஊன்றுதலாக இருந்தது யாருன்னா அண்ணாமலை ரெட்டியார். அதில் பல பாடல்கள் வந்து சொல்லப்பட்டாலும் கூட இது முருகன் வந்ததுனால அங்கே வரும்பொழுது வில்லினை ஒத்த புருவம் வலை தன்னை வெல்லவா வடி வெல்லவா வெள்ளினை ஒத்த புருவம் வலை தன்னை வெல்லவா வடி வில்லினை ஒத்த புருவம் வலை தன்னை வெல்லவா வடி வெல்லவா அங்கூர் வேர்ப்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா வடி வேலவா அங்கூர் வேர்ப்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா வடி வேலவா
படக்கூடும் பாவம் பிணி பசியவையும் யாவையும் இங்கு நீக்கி அடியரை நித்தமும் காத்திடும் வேலவா வடி வேலவா இங்கு நீக்கி அடியரை நித்தமும் காத்திடும் பல வேறு வடிவோடு தோன்றுவாய் தோன்றுவாய்